ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களுடன் சேர்ந்து கூட்டம்ஸ் சோறு அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ரவா கேசரி செஞ்சுருக்கோம் ஒரு அந்த கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் ஆட் பண்ணிக்கிட்டு திராட்சை ஆட் பண்ணிக்கோங்க எங்கள்கிட்ட முந்திரி இல்லாத காரணத்தினால் நாங்கள் முந்திரி போடல நீங்கள் முந்திரியும் போட்டு எப்போயும் இதில் நாங்கள் பண்ணுற மாதிரி தான் முந்த் கூட முந்திரி மட்டும்தான் ஆட் பண்ணிக்கணும் வேறு ஒன்றும் கிடையாது முந்திரியை மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டு இதே மாதிரியாக பண்ணிடுங்க அப்படியே வருக வறுத்து விடுங்க அதாவது வறுத்துக்கணும் வறுத்துட்டுங்க அப்படியே வறுத்து ஒரு தனி கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு ரெண்டுத்தையுமே அப்புறம் மிச்சருக்கு பார்த்திங்களா அதில் ஒன்று எண்ணெய் சட்டியில் நெய் அந்த அந்த நெய்யில் ரவாவை சேர்த்துக்கோங்க ரவாவை சேர்த்துட்டு கொஞ்சம் வருகை விடுங்க ரெட் கலரில் இல்லாத அந்த மாதிரி பார்த்துக்கோங்க நல்லா வருகை விட்டுருங்க இந்த மாதிரி வருகை விடுங்க இந்த மாதிரி வகு இந்த மாதிரி வதற்கு தோணேன் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மூ ஒரு கப் அந்த தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அந்த ரவாக்கில் இப்போ ஒரு கப் ரவாக்கு மூணு கப் தண்ணி அதை நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க மூணு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கங்க உங்கள்கிட்ட ஒரு கப் ரவா இருந்தால் இந்த மாதிரி தண்ணியை கொதிக்க விட்டுருங்க கொதிக்க விட்டுருங்கன்னா கொதிக்க விட்டு உடனே ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறாதீங்க கொதிக்க விட்டுட்டு உங்களுக்கு தொகுந்து கலர் ஆட் பண்ணிவிங்க அதாவது கேசரிக்கு கலர் ஆட் பண்ணுவீங்கல்ல உங்களுக்கு பிடிச்ச கலராக நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க அது வரைக்கும் நாங்கள் பூக்களை காட்டுறோம் இது பார்த்திங்கன்னா செம்பருத்தி இது பார்த்திங்கன்னா செவ்வந்தி பூ இது பார்த்திங்கன்னா ரோஸ் பூ ரோசாப்பூ இது பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா நமக்கு தெரில விட்டுறலாம் இப்போ இது பார்த்திங்கன்னா இட்லி பூ இப்போ கொதிச்சிருச்சு நல்லாவே கொதிச்சத இப்போ நம்ம அந்த ரவை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ரவாவை இதில் கொட்டிடலாம் கொட்டிடலாம் ஃபுல்லாகவே கொட்டிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கிண்டிடுங்க ஃபுல்லாக கிண்டுங்க மாதிரியே கிண்டிட்டு மறக்காமல் திராட்சையும் அதுலேயும் இதுலயே ஆட் பண்ணிடுங்க அப்புறம் மேலே இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிடலாம் நெய் ஆட் பண்ணி இந்த மாதிரி கிண்டிடுங்க அப்புறம் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே கிண்டி மூ ரெண்டு கப் அதே அதே கப்ல உங்களுக்கு தகுந்த கப்ல ரெண்டு கப் ஜீனி போட்டு நல்லா கிண்டுங்க கைஸ் இப்ப இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ரவா கசரி ரெடி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய் கைஸ்